ஸோ டெமிகார்டன் டீம் ஓ மை காட் இங்கே இறங்கின உடனே ஒரு ஃபைட்டு மக்களை டெமிகார்டை நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் வந்து ஓ அனதர் நாக்கு சாக்லேட்டோவும் நாக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது போட்டு ஹீல் பண்ணுறாரு. டெமிகார்டை ஹீல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பாக ஹீல் பண்ணுறாங்க. எந்த டீம் அது அப்படி தெரியல. ஒரு கில் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் அது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இறங்கின உடனே வந்து ஒரு நாக் பண்ணி டெம்பஸ்ட் மக்கள் ஏதாவது நம்ம டெம்பஸ்ட் டீம் தான் டெம்பஸ்ட் டீமில் ஓ கண்டினியூஸாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு நாக்கு மில்ருக்கு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க. உல்ட் ரூல் போய் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் மதன் பார்த்தீங்கன்னா எதுக்கும் அந்த ஒரு ஆயில் பேரில் உடச்சி விடுவோம் அப்படின்ட்டு ஸோ பிளாக்கியை காலி பண்ணியிருக்காங்க. டெமிகார்டு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேப் ஆகிட்டார். சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா வந்து அவர் எப்படி அந்த இடத்துல மூவ் பண்ணார் அப்படின்னு தெரியல. அண்ட் கையில் கண்டும் எடுத்துட்டாரு. ஒரு பேக் ஃபயர் பண்ணுறதுக்கு ஒரு அட்டாக் கொடுக்கறது கையில் கண்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கில் அதாவது இவங்க ஒரு கில் அவங்க ஒரு கில் அப்படிங்கிற மாதிரி போயிருக்குது. ஸோ மதனுக்கு நல்ல ஹிட்டு விழுது. ஓ செம்மையான ஷாட்டு எங்கே இருந்து அடிக்கிறாங்க அப்படின்ட்டு மதனால் வந்து ஸ்பாட் பண்ணவே முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி சுற்றிட்டு இருக்காரு. 18 HP தான் இருக்குது அவருக்கு. ஸோ ஒரு ஷாட் அடிச்சாலே ஓ டெமிகார்டுக்கு பின்னாடி அடிச்சாங்க. ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா சமய பின்னாடி அடிச்சாரு. டெமிகார்டு கீழ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஸ்கிரிப்டை நாக் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்டை நாக் பண்ணியிருக்காங்க. உல்ஃப் 555. ஸோ உல்ஃப் 555 பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்டை ஹீல் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் உல்ஃபுக்கும் நமகிட்டு ஓ மை காட் வாய்ப்பே இல்லை நினைக்கிறேன். ஏன்னா மதன் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான ஹெச்பியில் இருக்காரு. வெறும் 18 HP அவட்ட மெடிக்கிட்டு இல்லை ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ஆல்ரெடி ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்காங்க. ராயல் அண்ட் சாக்கேட்டோஸ் சாக்கோ டாக்கோவா சாரி மக்களை சரியாக படிக்கல. சாக்கோ டாக்கோ. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க. எப்போ சாக்கோன்னு வச்சுக்கலாம் மக்களே. ரொம்ப லெந்தியாக போகுது. ஸோ சாக்கோ மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஒரு நாக் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறத பார்ப்போம் மதன். பட் அந்த இடத்துல பேக் அடிக்க தான் ட்ரை பண்ணுறாரு. மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணி போகிறார் அப்படின்ட்டு. அண்ட் இங்கே டபுள் விட்டார் வச்சுட்டு டைட்டன் ஷார்ட் வைட்டி அண்ட் டீம் டைட்டன் ஷார்ட் வைட்டி ஃப்ரம் கேரளாஸ் அவங்க டீம் தான் ஆடிட்டு இருக்க பார்க்குறோம். கையில் டபுள் விட்டார் ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேறு ஒரு டீம் நாக் பண்ணாங்களா இவங்க தான் நாக் பண்ணாங்களான்னு தெரியல. நல்ல டேமேஜ் விழுந்துருக்குது. அவங்க டீம் மட்டும் தான் ஹீல் பண்ணுறாரு. ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா டவர்லேருந்து ஒரு நல்ல ஒரு கவர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த டீம் ஆப்போசிட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் ஒடியாடுறாங்கப்பா. ஓ மை காட் எல்லாருக்குமே பவர் கம்மி மக்களே. விஜய் நாக் ஆயிருக்காரு. விஜய் நாக் ஆயிருக்காரு. ட்ரை பண்ணாரு ஆனால் கம்மியான ஹெச்பியில் வந்து வரல. ஓ நாக் பண்ணியிருக்காங்க. நைஸ் ஒன். டிடபிள்யூ இஸ் கேரி ஃப்ரம் ஐ திங்க் உல்ஃபி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உல்ஃபி ஸ்போர்ட்ஸ் மக்களே. டீம் உல்ஃப். ஸோ டீம் உல்ஃபில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஹெச்பியை பார்த்தீங்களா. ஸோ டைட்டன் ஆதிலன் டீமுக்கு வந்து எவ்வளோ ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஆதியில் நாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஒருத்தர் வந்து உள்ள வரவே இல்லை. ஸோ அதுதான் அவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல வந்து அவங்கள நாக் பண்ண பிறகும் ஈவன் வந்து மினிமம் ஹெச்பியில் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆர்டிஎக்ஸ் அவரையும் ஸ்பாட் பண்ணுற அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கையில் நல்ல ஒரு கண்டு தான் மூவ் பண்ணிட்டார் மக்கள். மூவ் பண்ணி போயிட்டார். பட் ஓ மை குட்னஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ரொட்டேஷன் பிளாங்க் அடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து உல்ஃபி ஸ்போர்ட்ஸ் அதாவது உல்ஃபி ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க சும்மா விட்டுட்டு போல ரெண்டு பேரை காலி பண்ணி தான் போயிருக்காங்க. டைட்டன் ஷார்ட் வைட் டீம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் அந்த இடத்துல. அண்ட் மதன் சூப்பராக பேக் அடிச்சிருக்கார். பட் ஸ்டில் அவருக்கு வந்து அந்த ஹெச்பி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 30-something தான் இருக்குது. ஸோ மூவ் பண்ணுறாரு. அவங்க கண்ணிலேருந்து ஆனால் மூவ் ஆகிட்டார். டெமிகார்ட் டீம்லேருந்து மூவ் ஆகிட்டாங்க. பட் டெமிகார்ட் டீம் வந்து ஸ்டில் ஒரு க்ளூவால்ஸ் போட்டுருக்கிறத பார்க்குறோம். வேறு ஒரு டீம் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். யார் அந்த டீம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேப்டன் நம்மளோட டிஜிபி சிங்கமன் டீம் இருக்கிறாங்க. ஓ வில்லன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வில்லன்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஸோ டெம்பஸ்ட் போன உடனே வந்து அந்த இடத்துல வில்லன்ஸ் வந்திருக்காங்க. ரித்தீஷும் நாக் பண்ணி ராயல் சூப்பராக வந்து இன்னொரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வேற லெவலான ஒரு ஹெட்ஷாட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வில்லன்ஸும் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபைட் நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு கில்லாவது மூணு கில்லாவது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்திருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரித்தீஷ் நாக் பண்ணிருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிளாங்க் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஈவன் ஒருத்தர் நாக் பண்ணாலும் அந்த கில் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து செக்யூர் பண்ணப்படும் அவங்களால. ஸோ டெமிகார்டன் டீம் ஒரு மேசிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க. சாக்கோ டாக்கோ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாக் அடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வில்லன்ஸ்க்கு வந்து ஒரு மோசமான நிலைமை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வந்தது வந்து யாருக்கான இவங்களுக்கு அட்வான்டேஜாக போயிருக்குது. கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு அட்வான்டேஜாக போயிருக்குது. டெமிகார்டன் டீமுக்கு வந்து அட்வான்டேஜாக போயிருக்குது. ஏன்னா இம்ரான் ஹீல் பண்ணோம் அப்படின்னா வந்து மேலேருந்து அலெக்ஸ் வந்து இறங்கி வரணும். ஸோ அப்படி அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஈஸியாக ஹெட்ஷாட் விழும். அது இன்னும் ஒருத்தரும் இங்கே தான் இருக்கிறாரு. ஸோ அலெக்ஸ் வந்து மேலேருந்து ஒரு கவர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. மறுபடியும் CR7 விடுற மாதிரி இல்ல. ஆக்சுவலி ரெண்டு பேருமே வந்து ஓ மை காட் நல்ல மூமெண்ட் பட் நாக் பண்ணிட்டார். சியாசம் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டாரு. ஸோ டெமிகார்டன் டீம்ல இந்த ஒரே ஒருத்தர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சிட்டாரு. சேஃபாக போயிடுவார் தான் நினைக்கிறேன். பட் இவர் விடுற மாதிரி தெரியல. லைட்டாக ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சாலும் ஒரு ஹெட்ஷாட் போட்டு அவர் காலி பண்ணிடலாம். ஸோ டெமிகார்ட் டீம் எலிமினேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு. பட் ஆனால் ராயல் பேக் அடிச்சிட்டார். ஸோ ஆல்ரெடி வந்து ஒருத்தர் அவங்க டீமில் மூவ் பண்ணார். டெம்பர் டீமில் மதன் மூவ் பண்ணார். ஸோ அதே லொக்கேஷனுக்கு அந்த அதே மாதிரி அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி தான் வந்து இவரும் வந்து தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம டெமிகார்டன் டீமில். ஸோ ராயல் எவ்வளோ தூரம் சர்வே பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஒரு இன்னசன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல டேமேஜ் அவர் நாக் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். பைக்காலே நாக் பண்ணியிருக்காரு. ஓ வேற மாதிரி ரெண்டு பேரை நாக் பண்ணிருக்காரு. இன்னசன் பார்த்தீங்கன்னா உள்ள போது ரெண்டு பேரை சடனாக நாக் பண்ணியிருக்காரு. யார் டீம் ஆப்போசிட் அப்படின்னு தெரியல.
கண்டிப்பா நேடு கரெக்டா வந்து தோணுது இருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான நேடு தான் பட் அவங்க கரெக்டா மூவ் பண்ணிட்டாங்க கரெக்டா நேரத்துல மூவ் பண்ணிருக்காங்க சோ another நேடு வந்து இன்னசன் குக் பண்றாரு கரெக்டா கரெக்ட் ஆகும் அப்படிங்கறத பாப்போம் க்ரோனோ இருந்து அப்படினா தப்பிச்சுடுவாங்க ஒரு 84 விழுந்திருக்குதே கண்டிப்பா அந்த 84 அப்படிங்கறதே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஈஸியா வந்து பின்னது பாத்தினா ஷார்க் பின்னல இப்ப தான் வந்துட்டு இருக்காரு அவர் ஈஸியா அட்டாக் பண்ணா ஏனா அவரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க another 40 பட் ஷார்க் வந்துட்டாரு ஷார்க் மேல வந்துட்டாரு ஹை கிரவுண்ட் வந்துட்டாரு க்ளியரான வியூ கிடைக்கும் அவருக்கு வந்து ஒரு பக்கமான வியூ கிடைக்கும் வேற மாதிரி ஒரு ஹெட் ஷாட் போட்டாரு அண்ட் இங்கே ஒருத்தர் அண்ட் ஸ்குவாட் வைப் மக்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிபல் ஸ்குவாட் வைப் டே ஷார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ அதுதான் நான் சொல்லிட்டே இருந்தேன் நான் பின்பக்கத்தில் இருந்து செம்மையாக வந்துட்டு இருந்தார் அவர் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட் தான் பார்த்துருந்தாங்க ஷார்க் பக்காவாக வந்து அந்த ரெண்டு கிலோ கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஸ்குவாட் வைப் நடந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிபி சிங்கம்மன் டீம் வந்து ஒரு வெறித்தனமான கேம் பிளே கொடுத்துருக்காங்க அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹா ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாய்ஸி வைஸ்க்கு செம்மையான ஒரு அடி என்ன மாதிரி ஒரு பேஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த வெறித்தனமான ஒரு பேஸ் எஃபெக்ட்னு சொல்லலாம் ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க அண்ட் அனதர் ஷாட்டும் எழுந்திருக்குது அனதர் ஷாட்டும் எழுந்திருக்கு ஒரு சூப்பரான க்ளூ வால் சந்தேகமே இல்லை அண்ட் அவர் பாருங்க சூப்பரான ஒரு கவர் கொடுத்துட்டு இருக்காரு அதில் ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க அண்ட் அவரையும் நாக் பண்ணியிருக்காங்க நாய்ஸி பாய்ஸ் நாய்ஸி பாய்ஸில் ரெண்டு பேர் நாக்கு ராஜா அண்ட் பிரசோத் மட்டும்தான் ராஜா அண்ட் பிரசோத் மட்டும்தான் ஓகே அடிச்சிருவாங்க நினைக்கிறேன் டேமேஜ் கொடுத்துட்டாரு அச்சா அழுத்துறாரு மக்கள் ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு சமையான மூவ்மெண்ட் கொடுத்துருக்காரு கண்ணெல்லாம் சேஞ்ச் பண்ணி கூட மூவ் பண்ணுறாரு ஒரு ஸ்பீடான ஒரு இது கிடைக்கணும் அப்படிங்கிறத பட் நாக் பண்ண உடனே கீழே கன்ஃபார்ம் மட்டும் மூவ் பண்ணுறாரு இடத்துல ரெண்டு கீழ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் ஓ இது வந்து பிரசோத் அடிச்சது அப்படின்னு நீங்கள் பிரசோத் மேலேருந்து ஒரு கிரனேடு போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாஸ் நாஸ் சிடிஎன் அவர் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு அண்ட் சரியான டேமேஜ் மக்கள் முடிச்சிட்டாங்க சிடிஎன் காலி மக்கள் சிடிஎன் காட் எலிமினேட்டட் ஓகே கார்னேட்டட் ஜி மக்களை கார்னேட்டட் ஜி ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அவருக்கு க்ளீனான வியூ கிடைச்சிது அப்படின்னு தெரியல பட் இங்கே இவங்க இன்னும் ஹோல்ட் பண்ணுறாங்க வேற மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க டீம் பேசுகிற அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதை வந்து இவங்க உண்மையிலேயே சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சந்தேகமே இல்லை ஹாக் மட்டும் பேக் அடிக்கிறாங்க சிங்கம் டீம் வந்து ஹாக் மட்டும் தான் இருக்காரு ஏன்னா இவங்க டிஜிபி அண்ட் டீம் வந்து மேலே ஒருத்தர் நாக் பண்ணாங்க அது யாரோட கில் அப்படின்னு தெரியல நாய்ஸி பாய்ஸ் உள்ள வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல ஓ கண்டிப்பாக மக்களே நாய்ஸி பாய்ஸ் ஏன்னா இவங்க கீழே தான் இருந்தாங்க பார்த்தோம் ஸோ ராஜா தான் நாக் ஆயிருந்திருக்காரு ராஜாவை ஹீல் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லைன்னா 11 பேர் தான் அப்படி இருக்காங்கிறப்ப வந்து கண்டிப்பாக எல்லாரும் மீட் பண்ணிக்கிட்டே ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது கரெக்டான இடத்துல அங்கே பாருங்க பூக்காங்க வந்து எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்ட்டு ஸோ நம்ம இவங்க வில்லன்ஸ் டீம் தான் பார்த்துட்டு வில்லன்ஸ் டீமில் வந்து சியாசம் வந்து ஆடிட்டு இருக்காரு ஓகே நல்லா டேமேஜ் முடிச்சாங்க மக்களே ஹாக் காலி நம்ம சிங்கம் டீம் காட் எலிமினேட் இருந்த இடத்துல வில்லன்ஸ் டீம் வந்து சிங்கம் டீம் எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் 10 பேர் தான் அலைவே பட் ஆனால் 4 ஸ்குவாட் இருக்குது டிஜிபி ஸ்குவாட் ஃபுல்லாக இருக்கிறாங்க டிஜிபிஎன் ஸ்குவாடு பட் அந்த ஊக்காங்க வெறித்தனமாக யூஸ் பண்ணுறாங்க சூப்பராக உண்டர் போயிட்டு சமயம் அடிச்சிட்டார் சஞ்சய் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் அனதர் கிளியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாய்ஸி பாய்ஸ் காட் எலிமினேட் இடத்துல 8 பேர் தான் சிங் ஜோன் ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு தான் வந்திருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே உல்ஃபி ஸ்போர்ட்ஸ் வந்து இவங்க இவங்களோட ஃபைவ் டிஜிபி டீம் வந்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓ மை காட் முடிச்சிட்டாங்க சொன்ன மாதிரி வந்து அந்த ரெண்டு கிளியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இப்போ மிச்சம் இருக்கிறது வில்லன்ஸ் மட்டும்தான் வந்துட்டாங்க விஷால் ஒரு கிரேனேட் எடுக்கிறாரு ஜோக்கர் ஒரு கிரேனேட் எடுக்கிறார் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் ஒரே ஸ்பாட்டில் தான் போட்டாங்க விஷால் ஷார்ட் ரேஞ்ச் ஏறி அடிச்சிட்டார் மக்கள் ஒரு ஹைக்ரவுண்ட் அட்வான்டேஜ் நாக் பண்ணிட்டாங்க நாக் பண்ணாங்க இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஸோ சிஆர் செவன் மட்டும் தான் சிஆர் செவன் மேலே ஏறுறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை ஓ நல்ல ட்ரை தான் மக்களை பட் ஆனால் வந்து ஒரு ஹெட் ஷாட் ஈஸியாக கரெக்ட் ஆகிடுச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஜிபி அண்ட் டீம் அவங்க வெயிட் பண்ணதுக்கு உண்டான போய் வந்து கண்டிப்பாக செக்யூர் பண்ணியிருக்காங்க வித் 8 கில்ஸோட சொன்ன மாதிரி வந்து பேலன்ஸ் இந்த 4 பேரோட கில்லையும் அவங்களே செக்யூர் பண்ணி அந்த 8 கில் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கில் கவுண்டோடய வந்து மேட்ச்சை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த இமெயிலில் ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சிருக்குது